Hi friends, welcome back to our channel Friendly Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃபேமிலி vlog ஒன்று பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாருமே வெள்ளூரில் இருந்து கிளம்பி எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தோம். ஸோ அதை வந்து இன்றைக்கி vlogாக நான் காட்ட போகிறேன். ஸோ ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக இருக்க போகுது. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வெள்ளூர்லேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலி மொத்தமாக ஒரு 50 to 60 மெம்பர்ஸ் கிட்ட பஸ் வச்சுக்கிட்டு நாங்கள் ஆர்னி பக்கத்தில் இருக்கிற கல்பூண்டின்ற கிராமத்தில் இருக்கிற எங்களோட வாழியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். யார் யார் எல்லாம்னு பார்த்தீங்கன்னா, அப்பா கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து, அவங்களோட ஃபேமிலி அவங்களோட குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலில் டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இதை செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் இயரும் இதே மாதிரி போயிருந்தோம். அதையும் நான் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருந்தேன். ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவும் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இயர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா இந்த டைம் வந்து ஆற்றுல கொஞ்சம் தண்ணி போயிட்டுருந்தது, அது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதே சமயம் லாஸ்ட் டைம் காமிச்ச விஷயத்தையே திருப்பியும் காமிக்காமல் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஆற்றுக்கெல்லாம் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வீடியோவும் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு அந்த குலதெய்வ கோயில் வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ எல்லாருமே பஸ்ஸை விட்டு இறங்கி கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இந்த டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. எங்களோட கோயில் இதுதான், ஸ்ரீ வாழியம்மன் ஆலயம் கல்பூண்டி கிராமம். இது வந்து ஆரணியில் இருக்குது. ஸோ ஒரு 1 hour இல்லைனா 45 மினிட்ஸ் ட்ராவலில் இங்கே போயிடலாம் வெள்ளூர்லேருந்து. ஸோ இப்போ கோயிலுக்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுருவோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போகிறது, கூடவே கோயில் அபிஷேகம் இதெல்லாம் இருக்குது. அது போக இங்கே வந்து ஒரு 50 to 60 பேர்கிட்ட நாங்கள் சமைச்சு எல்லாருக்குமே வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு போவோம். ஸோ அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டும் இங்கே இருக்குது. அது இல்லாமல் குழந்தைங்களோட பாட்டு டான்ஸ் இதெல்லாம் கூட இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வ்ளாகில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டு சாமியை பார்க்கலனா எப்படி? ஸோ வாங்க சாமி பார்த்துட்டு வந்துடலாம். சாமிக்கு வந்து இதுக்கப்புறம் தான் அபிஷேகம்லாம் பண்ண போகிறாங்க. இவங்க தான் எங்களோட குலதெய்வம் வாழியம்மன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காலையில் டிஃபனும் சாப்பிட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வச்சுட்ருக்காங்க. ஸோ பொங்கல் வச்சு முடித்த பிறகு அபிஷேகம் நடக்கும். ஹாய் சொல்லுங்கள். பேப்பர் கீச்சிட்டு வையம்மா. அத்தை பார்த்துருங்க. இங்கே யார் ஹாய் சொல்லாமல் சும்முன்னு இருக்கிறது? அதுதான் வாடான்னா. அடுத்து இப்போ நாங்கள் எல்லாருமே ஆற்றுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா பெரியப்பா அப்பாலாம் சேர்ந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே பின்னாடி வந்து சமையல் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. மதியானம் பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் செய்ய போகிறாங்க. அதுக்காக கூட வந்தவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக சாமிக்காக கோழி அரைப்பாங்க, அதெல்லாம் கூட இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் நீங்கள் சொல்லுங்க. ஆமாம் நீங்க ஆயா ஆயா ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஆ ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஓகே டன், அடே பாத்துருங்க. ஹாய் சொல்லுங்க. தோ ஜம்முன்னு ரெடியாக இருக்கிறவர் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஓகே டன். எல்லாருக்கும் ஒரு ஹாய் போட்டுட்டு நாங்கள் இப்போ ஆற்றுக்கு கிளம்பிட்டோம். ஆற்றுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வயல்வெளியெல்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக, இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான இடமா இருக்கும். ஆற்றுல பார்த்தீங்கன்னா எப்போ நாங்கள் வந்தாலுமே தண்ணி இருக்காது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஆற்றுக்கிட்ட வந்துட்டோம். ஆறு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி ஓடிட்டுருக்கு. ஒரு சில இடத்துல நல்லா கிளியர் வாட்டராக இருக்குது, ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேங்கி பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்து கால் வச்சு போகணும். நீங்கள்
பாசதம் கியூட் கேர்ள் நன்றி சொல்லுங்க. ஸோ நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா அங்கே வாத்து மேய்ச்சிட்டு இருந்தார் ஒருத்தர். வாத்தெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. இல்லை, இவங்க அப்பாவோட அப்பாவோட அப்பப்பாவும் அவங்க அம்மாவோட அப்பாவும் அப்பாவோட அப்பப்பாவும் சேர்ந்து ஆறு தோண்டாங்களாம். ஆத்துக்கு போயிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ கோயிலில் சாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. அபிஷேகம் முடிஞ்சு சாமி ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்ன பாட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கலாம். உருவம் தெரியுதே தனிந்த உண்மையேனும் காற்றில் வருகுதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் மருகுதே அதறி மனமுருகி நான் அழைக்கவா இதர மாதருடன் நீ கழிக்கவோ அதறி மனமுருகி நான் அழைக்கவா இதர மாதருடன் நீ கழிக்கவோ இது முறையோ இது தர்மம் தானோ இது முறையோ இது தர்மம் தானோ குழலுடிடும் பொழுதில் ஆடிடும் குழல் போலவே மனசு வேதனை அதை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே கானம் அதில் அலை பாயுதே கண்ணா பாட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்டுடலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்க விட்றீங்களா? எல்லாரும் கை வச்சிடுறீங்க. அம்மா எடுத்துக்கோங்கம்மா. அப்படியே எல்லாரும் இல்லை பிடிங்க. அம்மா அடை வாங்கி வாங்கி வாங்கி. இப்போ நம்மளோட லன்ச் டைம். சுட சுட சிக்கன் பிரியாணி கூடவே சிக்கன் 65 கத்திரிக்காய் குழம்பு அதுக்கப்புறமா வெங்காய பச்சடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ மத்தியானம் லஞ்சு செம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா வந்த எல்லாருக்குமே ரிட்டன் கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் கூடவே தாம்பூலமும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக தட்டு தேங்காய் வெத்தலைப்பாக்கு பூ பழம் ஸ்வீட்டு தாலிக்கயிறு மஞ்சள் குங்கம் இதெல்லாமே இருந்தது. ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thanks for watching this video, friends. Bye.